கொட்டி படிக்க இடத்துக்கு போக கூடியவ இப்படியே மூஞ்ச தூக்கி வச்சிட்டு போறது நான் வந்து எதுவுமே பேசல நீ சும்மா இரு நான் வந்து சொல்லதனே செஞ்ச லீவு கேட்டிட்டு தான் வந்திருக்கம்னு ஒரு 10 நாள் கூட இருக்க விடுதியா என்ன வீட்ல மூத்தவளா மூத்தவளா நீ என்ன போச்சலதே உன் வேலைய போச்சு நான் பேயிட்டு வரே இதுக்கு மேல நான் எதுவும் பேசல ஏடி யாமடி இப்படி சொல்லுத அம்மையே நீ படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் குடும்பத்தை நிலைநாட்டவேன்னு நினைச்சா நீ இப்படி சொல்லுத ஏடி என்ன ஏடி பத்து நீ ரொம்ப நடிச்சிட்டு கிடக்காத என் மாவ கூட ரெண்டு மூணு நாள் இருக்கலான்னு நினைச்சு கேட்டுட்டு தானே வந்திருக்கா நடிப்பாய்வா நிலநாட்டுகளாம் குடும்பத்தை யா மனசுல உள்ள வருத்தம் யாருக்கு தெரியும் சரி நீ இருக்கேனா இரு இல்லனா போ எனக்கு ஒண்ணும் தெரியாது யாரையும் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் இந்த வீட்ல நான் எதுக்கு இருக்கேன் எந்த ஒரு காரியத்துல ஈடுபடையாது எனக்கு போங்க யார் யாருக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க ஏமா நான் கிளம்பிட்டோம்ல நீ ரொம்ப நடிச்சிட்டு இருக்காத கிளம்புற நேரம் எரிச்சலா இருக்கு போயிட்டு வரேனா பாத்து போயிட்டு வாடி மோரே பேர் மோரே வந்திருக்கா எனக்குன்னு யாவை யாவை என்னடி இருப்பு எதுக்கு என்ன அசதேரு அவ வந்து 10 15 நாள் ஆவுது பிள்ளை படிக்க விடுறா நீ என்ன அசதேரு மோரே பர் மோரே உம்மா மோரே நீ கண்ணாடில பாத்துக்கறா ஓய் என்ன சொல்லுதேரு ஏடி அவ ஹாஸ்டல்ல நின்னு படிக்கட்டி பாவோ ஒரு 10 15 நாள் இங்க நின்னாத உனக்கு என்ன பிரச்சனை மூஞ்ச பர் மூஞ்ச நீ போறே மனுஷா ஏப்பா வாரேன் கண்ணு கண்ணு மண்ணுன்னு பாசத்தை காட்டி காட்டி பிள்ளைல படிப்பத நாசமாக்குது இது என்ன குயில் மணி வாசம் வந்த மாதிரி ஆளோ ஏ வள்ளி ஆமா ஆமா சாதனை மாத்தணும் சரி என்ன வாரே 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 வை போனவை போனவை ஏம்மா என்ன வளத்தியா இருக்கு சுவாப்பா குடிக்கதோ யாரு எதுவும் ஜாலியா போச்சப்பா சரி இந்த வள்ளிக்கு சாதனத்தை எல்லாம் ஒதுக்கி கொடுக்கணும் கூட மாட ஒத்தாசை ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு வருவோம் நிம்மதியா இருக்கு மூணு பிள்ளைகளை ஆளாளுக்கு ஒரு ஆள்கிட்ட கொடுத்தாச்சு நைட்டிய மாத்திட்டு நம்ம ட்ரெஸ்ஸ போட்டாதான் ஒரு நிம்மதி என்ன இன்னும் இந்த பத்திராளிக்காவ காணும் சட்டு புட்டுன்னு சாதனத்தெல்லாம் மாத்தலான்னு பார்த்தா ஆளை காணுமே வள்ளி எட்டு என்ன பிள்ளைகள காணும் ஏ அப்ப நம்ம தான் புது வீடு மாறப்படுறோம்ல அதான் பிள்ளைல ஆளாளுக்கு ஒரு ஒரு கையில கொடுத்துட்டு வந்திருக்கேன் சாதனம்லாம் ஒதுக்கி முடிச்சு அழகா ஒதுக்குன பிறகு பிள்ளைல தூக்கிட்டு வரணும் புது வீடா என்ன வீடுட்டி இது எப்ப நடந்து ஐயா அவசரத்துல வந்து சொல்ல மறந்துட்டே அப்பு காலையில பத்திராளிக்க வந்தாவ அவைய வீட்டு பக்கம் ஒரு வீடு கிடக்குன்னு சொன்னாவ என்னன்னு பாக்க போனேன் 20,000 ரூபாய் தான் அட்வான்ஸா அதான் கொடுத்துட்டு வந்து நல்ல வசதியான வீடு மாதிரி பள்ளி ஈனு கோவப்பட்டாலும் இழிச்சிட்டு இருப்பா சிரிச்சாலும் இழிச்சிட்டு இருப்பா அவ வீடுதான் இப்படி பைசாக்கு என்ன பண்ணுன 20,000 ரூபாய் எப்படி எடுத்துட்டி உடனே
பீரோல வச்சிருந்தேலா, எனக்கு ஆபரேஷன் செலவு போக மீதி 20, அதை தான் எடுத்துட்டு போனேன். ஏ பியாதி எடுப்பாள கேட்டு, அது ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய பைசாட்டி. ஏட்டு உனக்கு இப்ப வீடு முக்கியமா தேவையாங்கும். இப்ப நான் அந்த 20,000 ரூபாய்க்கு என்னட்டி செய்வேன்? நாளைக்கு காலையில அவன் கையில கொண்டு ஒப்படைக்கணும். ஏ அப்பு, வீடு முக்கியமான்னு கேட்க பத்திரலைக்க வீட்டை ஒட்டி வீடு அப்ப முக்கியம் தானே? சும்மா இருநி, 20,000 ரூபாய் போனா போட்டு வா, சாதனத்தெல்லாம் ஒதுக்கி போட்டு பிள்ளைல தூக்கி வீட்டுல போடுவோம். ஏட்டி என்னட்டி இவ்வளவு நிசாரணமா சொல்லுத? ஒரு வீடு மாற போற ஒரு மாப்பிள்ளை ஒரு வார்த்தை சொன்னியாடி நீ? தலை தரிச்சு நிக்கிய நாயனி. நாய பேயன்னு சொல்லாத அப்பு, உனக்கு வீடு மாற பிடிக்கலன்னு நீ பேசாம எங்கேயும் போயிரு. நான் அந்த புது வீட்டுல போய் இருந்துக்கிட்டுதேன். ஏன் பைசாவை எடுத்து வச்சுக்கிட்டு எனட்டையே வாய் கட்டுது? நீ அடிக்க வழி இல்லாம இருக்கேன். அடிச்சிருவியா? நீ அடிச்சிருவியா? அடி பாப்போ. ஏ பத்து, இவ என்னவோ வீடு மாற போறேங்க, எனட்ட ஒரு வார்த்தை சொல்லல, தெரியாம பைசா எடுத்து கொடுத்துருக்கா, என்ன நடக்கு இங்க? என்னத்த நல்ல வீடோ, அவ சொல்லுக விதமே சரியில்லை. 4 கழியட்டு அவளுக்கு இருக்கு. ஆமா ஆமா, இப்ப அடிச்சிருவாரு. போவே ராங்கும். இப்ப அடிப்பாரு, நான் சும்மா பாத்துட்டு இருப்பேன். போயக்கா சும்மா இருக்க சொல்லுங்க. ஏ வீடு மாறணும்னு பிளான் போட்டு வச்சிருக்கீங்க, ஒரு நல்ல நாள் தும்மா இப்படி சண்டை போட்டு சரியாமா? அப்ப நீ வா, கட்டில தூக்கு, எல்லாத்தையும் ஒதுக்கி போடுவோம். வா தள்ளுடி. கீதா, இந்த 3 தொட்டனே உருவிட்டு வா. கீதா, நானும் அப்பவும் கட்டில கொஞ்சம் மெதுமெதுவா தூக்கி அங்க போட்டுறோம். கட்டில எப்படி 2 தெருவுக்கு கொண்டு போக முடியும்? நான் ஒரு வண்டி பிடிக்கேன், இரு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொண்டு போயிடலாம். சரி கீதா, வா, நம்ம அங்க போய் நிப்ப. வள்ளி வா, அவன் வண்டி பிடிச்சி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வருமா? என்ன மூஞ்சி வைக்கல, குத்திடுவேன், ஓடிரு. ஏ வள்ளி, வீடெல்லாம் பிடிச்சிருக்குவா? இந்த வீட்டுக்கு என்ன குறைக்க, எல்லாமே அழகழகா இருக்கு. வள்ளிக்கு கிடைக்கணும்னு வீதி அழகான வீடு கிடைச்சிருக்கு. ஏ கீதாக்கா, கண்ணு போடாத நீ. ஏக்கா உள்ள அப்ப எல்லாம் ஒதுக்கி போட்டுட்டானா? அப்படிதான் நினைக்கேன், கட்டிலிட்டு வச்ச மாதிரி இருந்தது. சரி போட்டு, எவ்வளவு தூரம் ஒதுக்க முடியுமோ ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம். நல்ல காத்தோட்டமா அழகா இருக்குக்கா. எப்படி இந்த பள்ளி இவ்வளவு குறைவா அந்த வீட்டை கொடுத்தா? எனக்கு அதுதான் மனசுலவே இல்ல. அவ குறைவா கொடுத்தாலோ கூடுதலா கொடுத்தாலோ நல்ல வாய்ப்பா நமக்கு அமைஞ்சிக்கல. இரு பேசாக்க. இவர் என்னக்கா அன்னைக்குதானே வந்தாரு? சித்த தப்புத்தா, தத்தப்பான்னு கூப்பிடவா சித்தப்பான்னு கூப்பிடவானே தெரியல. தத்தப்பா உள்ள வாங்க, வீடு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு? வாங்க வாங்க உள்ள போவோம். ஏக்கா எந்தி உள்ள வாங்க தத்தப்பா, வாங்க வாங்க. ஏ வள்ளி, மெதுவா போய் படுத்துரு, குறுக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்துரு கேட்டியா? கண்ணு விழுந்துராம. அப்படியா தத்தப்பா? வீடெல்லாம் இப்படி இப்படி ஒதுக்கி போட்டிருக்குல்ல, எதுவும் நினைச்சுக்கிடாது. ஏன்னா புது வீடு இன்னைக்குதான் வந்தேன். தங்கச்சி எங்க? அவ பாக்கணும்னு சொன்னாலும் எங்க வெளியே வணிக்க சொல்லியிருந்தா கூட்டிட்டு வந்திருப்போம்ல. எடி வா வா உட்காரு, எப்படி இருக்க? வர வேண்டியதானே மல்லி? மாறு மாட்டிட்டு மறுவா, மல்லிட்டே மறுண்ட, மாறு மாட்டிட்டு மறல. என்னதுக்கா இது? மற்ற எல்லாம் மல்ல மறக்கும்.
எல்லாரும் நல்லாதான் இருக்கோ, பிள்ளைல வெளியே கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை ஒதுக்கணுமே, அதனால பிள்ளைல அங்க வெளியில ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த ஒதுக்கி முடிச்சு எல்லாம் தூத்த எடுத்து போட்ட அப்புறம் தூக்கிட்டு வரணும். ஓ மாறி 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 சும்மா இருக்கீதா, சிரிச்சு சிரிச்சு குடும்பத்துல வேலை இழுத்து விட்டாத. இப்ப பாரு கீதா. ஆமா தாத்தப்பா, தக்காருங்க காப்பி தடிச்சிட்டு தாளா. மங்கத்தி மக்காரு மாப்பி மடிச்சிட்டு மாளா. என்ன பத்திரம் இல்லையக்கா, குடும்ப பாசம் அப்படி உங்களுக்கு வந்துட்டு போல இருக்குவ. நீங்களும் அப்ப கூட போயிருங்க. என்னத்த தசும் தயிருமா? ஏ கீதா, நல்ல வேலை தசும் தயிருன்னு தத்தப்ப நிப்பாட்டினாரு. இதையே அவ தங்கச்சி சொல்லிருந்த கேட்ட வார்த்தை. போயிட்டு வாங்கண்ணா, இன்னொரு நாள் வாங்க வந்து பிள்ளைல கூட விளையாடுங்க, சரியா? மாறி மாறி மாறோம். நல்லா தந்திய போலதான் இருக்கு. ஒரு பிள்ளைய பார்க்க வந்திருக்கேன், ஏதாவது வாங்கிட்டு வராவளா. சரி போட்டு பத்திரிக்கா, வெளியே போவ வாங்க. ஏதாவது சாதனை வரும், தூக்கிட்டு உள்ள வருவோம். நல்ல ஜாலியா இருக்கும் பாத்தீங்களா, இப்படி இருந்தேன்னா நேரம் டக்குன்னு போயிரும். அப்ப போ தத்தப்ப கூட மாவ கூட இருந்து